பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் கூட்டம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு தேவையான போர் விமானங்கள் உள்ளிட்ட தளவாடங்களை வாங்குவதற்கு முப்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படும் பாதுகாப்புத்துறை தளவாடங்களை அதிக அளவில் வாங்குவதற்கு இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய தொழில் நிறுவனங்களிடம் இருந்து முப்பத்தோராயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தளவாடங்களை வாங்குவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து மூன்று புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கும் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பனிரெண்டு சுகோய் முப்பது ரக விமானங்கள் இருபத்தோரு மிக் இருபத்தி ஒன்பது எஸ் ரக விமானங்கள் ஆகியன வாங்கப்பட உள்ளன இந்த முப்பத்து மூன்று விமானங்களும் பதினெட்டாயிரத்து நூற்று நாற்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட உள்ளன விமானப்படை மற்றும் கடற்படைக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு அஸ்திரா ஏவுகணைகளை வாங்கவும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகும் விண்ணிலிருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் வானில் உள்ள மற்றொரு இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டவையாகும் புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்